வெளிநாட்டில் உள்ள இலங்கையரின் பெருமளவு பணம் கட்பாறைக்குள் கண்டுபிடிப்பு ஜாலில் வெளிநாட்டவர் ஒருவருக்கு நேர்ந்துள்ள நிலை இலங்கையின் மின் நெருக்கடி ஏற்பட்டமைக்கான பிரதான காரணம் என்ன கொல்லி சம்பவத்துடன் தொடர்புடைய மூவர் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது விரைவில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படும் அமைச்சர் ரமேஷ் பத்திரன இரவு வேளை சிங்கப்பூர் நிறுவனத்திற்கு ஸ்ரீலங்கா செலுத்திய ஒரு தொகை அமெரிக்க டாலர் அதிகரிக்கும் பதற்ற நிலை கனடா எடுத்துள்ள முடிவு முப்பது வயதுக்குட்பட்டவர்களின் மரணத்திற்கு கொரோனா பிரதான காரணம் இல்ல ஹேராத் இசைந்ததோர் பெண்மலடு எங்கும் இல்லை எதனாலே மலடான செய்தி கேளு ஒழுங்கற்ற மாதவிடாய் நீர்க்கட்டி கர்ப்பப்பை கட்டி கருக்குழாய் அடைப்பு சினை முட்டை வளர்ச்சியின்மை தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்தனிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம் டி நகர் கால் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் பானந்துறையில் உள்ள விகாரைக்கு அருகாமையில் உள்ள கட்பாரி ஒன்றின் கீழிருந்து எண்பது லட்சம் ரூபாய் பணம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பானந்துறை குற்ற விசாரணை பிரிவினரால் இந்த பணம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டில் மறைந்திருந்து பாரியளவு போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்த பானந்துறை சலித் என்பவருக்கு சொந்தமானதென கூறப்படும் பணமே இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சலிதுப்பின் போதைப் வர்த்தகத்திற்கு உதவும் பிரதான உதவியாளர் பணம் மீட்கப்பட்ட இடத்திற்கு அருகிலுள்ள வீட்டில் தங்கியிருந்த நிலையில் போலீசார் அவரே கைது செய்துள்ளனர் குற்ற விசாரணை பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய அந்த நபரின் வீடு சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் அதற்கு அருகில் முள்ள விகாரையில் உள்ள கட்பாறையின் கீழ் பாரிய அளவு பணம் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கைது செய்யப்பட்ட நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார் என விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடல் ஆய்வில் ஈடுபட்டு வரும் அமெரிக்க பிரஜையின் உடைமைகள் சில குருநகர் கடற்பகுதியில் களவாடப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது அமெரிக்க பிரச்சை ஒருவர் இலங்கை கடற்பரப்பில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு கட்டமாக யாழ்ப்பாணத்தில் கொழும்பிலிருந்து கடந்த பத்தொன்பதாம் தேதி சிறிய படகொன்றில் வந்துள்ளார் படகில் ஜாழ்ப்பாணம் வந்த குருநகர் கடற்பகுதியில் தனது படக்கினை நிறுத்திவிட்டு தங்குவதற்காக ஜாழ்பாணம் திருநெல்வேலி பகுதியில் உள்ள நட்சத்திர விடுதிற்கு சென்றுள்ளார் விடுதியில் தங்கிவிட்டு மறுநாள் படகு சென்றபோது படகில் இருந்த சுழியோடு கண்ணாடிகள் பாதுகாப்பு அங்கிகள் கடலாவி உபகரணங்கள் உள்ளிட்ட பெருமதியான பொருட்கள் களவாடப்பட்டுள்ளதனை அவதானித்துள்ளார் அது தொடர்பில் அவர் ஜார்பான போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ள நிலையில் முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் இலங்கையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் பின்னர் பாரிய அளவிலான மின் நிலையங்கள் அமைக்கப்படாததன் விளைவுகளுக்கு மக்கள் முகம் கொடுத்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த தகவலை வலுசக்தி தொடர்பான பொறியியலாளர் திலக் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார் நூறு சதவீதமாக காணப்பட்ட நாட்டின் புதுப்பிக்கக்கூடிய வலுசக்தி துறையின் பங்களிப்பு தற்சமயம் பாரிய அளவில் குறைவடைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் புதுப்பிக்கக்கூடிய வலுசக்தியின் மூலம் நாட்டின் எழுபது சதவீதமான மின்சார தேவை பூர்த்தி செய்வதற்கான தேவை ஏற்பட்டிருப்பது ிய கூறினார் தற்போது எரிபொருள் மற்றும் போதிய நீர்வீழ்ச்சியின்மையால் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதில் தடை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக நாடல் அபி ரீதியில் மின் விநியோக தடை ஏற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கடந்த டிசம்பர் மாதம் முல்லைத்தீவு நகர பகுதியில் உள்ள வீடொன்றில் இரவு நேரத்தில் இருபது பவுன் கொள்ளையிட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் மூவர் நேற்றைய தினம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் சாவக்கச்சேரி நெல்லியடி உர்காவத்திரி பகுதியைச் சேர்ந்த மூவர் குறித்த திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் ஜாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து பதினேழு பவுன் நகையும் மீட்கப்பட்டுள்ளதாகவும் திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய மேலும் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்டவர்கள் ஏற்கனவே குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளோர் என யாழ்ப்பாண மாவட்ட தடுப்பு போலீஸ் பிரிவின் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் பிரான்சிஸ் தெரிவித்துள்ளார் விரைவில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படும் எனவும் இலங்கையின் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அமைச்சரவையினை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்ரின தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் வைத்தே இந்த விடயத்தை கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பதற்றங்களின் பின்னணியில் உலக சந்தையில் எரிபொருள் விலையின் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது தொடர்ந்தும் தற்போதைய விலையில் எரிபொருளை விற்பனை செய்வதில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு பாரிய நஷ்டம் ஏற்பட்டுள்ளது எரிபொருள் விலையை திருத்துவது தொடர்பாக அரசாங்கம் இன்னும் முடிவெடுக்கவில்லை எவ்வாறெனினும் அத்தகைய திருத்தம் விரைவில் மேற்கொள்ளப்படும் என தாம் எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சிங்கப்பூர் நிறுவனத்தினால் எடுத்து வரப்பட்ட எரிபொருளுக்காக பணம் செலுத்தப்பட்டுள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது அமைச்சின் செயலாளர் வழங்கிய தகவலொன்றின்படி முப்பத்தைந்து தசம் மூன்று மில்லியன் டாலர்கள் குறித்த சிங்கப்பூர் கப்பலுக்கு செலுத்தப்பட்டுள்ளது சுமார் முப்பத்தேழாயிரத்தி ஏழாயிரத்து மெட்ரிக் டன் டீசல் இந்த கப்பலில் எடுத்து வரப்பட்டுள்ள நிலையில் கப்பல் கொழும்பு துறைமுகத்துக்கு வெளியே நங்கூரமிடப்பட்டுள்ளது இந்த கப்பல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இலங்கைக்கு வந்துள்ளது இந்த நிலையில் குறித்த கப்பலில் இருந்து எரிபொருளை இறக்கும் பணிகளே விரைவில் முன்னெடுக்கப்படும் என்று மின்சாரத்துறை அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் டொலர் பற்றாக்குறை காரணமாக எரிபொருள் இறக்குமதியில் தடக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக எரிபொருள் விநியோகத்திலும் நெருக்கடி நிலை ஏற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை யுக்ரைன் பதற்றம் காரணமாக எரிபொருட்களின் விலை உயரும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் நடவடிக்கைகள் ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் என்று குறிப்பிட்ட கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ முதல் சுற்று பொருளாதார தடையை விதித்துள்ளார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் உக்ரைனின் பிரிவினைவாத பகுதிகளான டொனெஸ்க் மற்றும் லுகான்ஸ் ஆகியவற்றுக்கு சுதந்திரத்தை அங்கீகரிப்பதாக அறிவித்ததை அடுத்து ரஷ்யாவுக்கு எதிராக கனடா இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது இதுகுறித்து ஜஸ்டின் ட்ரூடோ தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் குறித்த பதிவில் உக்ரைனில் ரஷ்யாவின் சட்டவிரோத நடவடிக்கைகள் ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் மற்றும் உலகம் முழுவதும் அமைதிக்கு அச்சுறுத்தலாம் இது ஒரு இறையாண்மை அரசின் மீதான படையெடுப்பாகும் இதனால் நட்பு நாடுகளுடன் ஒருங்கிணைந்து கனடா முதல் சுற்று தடை விதித்துள்ளது என பதிவிட்டுள்ளார் கொரோனா தொற்றுக்கு உள்ளானதன் பின்னர் உயிரிழக்க முப்பது வயதிற்குட்பட்டவர்களின் மரணத்திற்கு கொரோனா தொற்று பிரதான காரணம் அல்ல என சுகாதார அமைச்சின் பிரதிபணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹேமந்த் கேரத் தெரிவித்தார் நாட்டில் கொரோனா தொற்றினால் உயிரிழப்பவர்கள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் கொரோனா தொற்றுக்குள்ளானதன் பின்னர் உயிரிழந்தவர்களில் பலர் சிறுவயது முதலே நாட்டப்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் என அவர் தெரிவித்தார் இவ்வாறு மரணிப்பவர்களுக்கு சிறுநீரக நோய் மற்றும் நரம்பு மண்டலம் சார்ந்த நோய்கள் மரணத்துக்கான பிரதான காரணங்களாக அமைந்துள்ளதாக அவர் மேலும் सूटी काटेना